இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவு நீண்ட காலமாக கசப்புணர்வை கொண்டுள்ளது. இந்நிலையில் சீனா அமெரிக்காவை வீழ்த்தி உலகின் முதலிடத்தை பெற விரும்புகிறது. ஆனால் ஆசியாவில் இரண்டாவது சக்தியாக விளங்கும் இந்திய வளர்ச்சியை தடுத்தால்தான் தனது லட்சியங்களில் வெற்றி பெற முடியும் என்று முட்டாள்தனமாக நம்புகிறது. இதற்காக நமது அண்டை நாடுகளை கையில் போட்டுக்கொண்டு நம்மை பல விதங்களிலும் வளைக்க பார்க்கிறது. குறிப்பாக இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நமது அண்டை நாடுகளான இலங்கை, பங்களாதேஷ், மியான்மர், மாலத்தீவுகளில் சீனா இந்தியாவுக்கு எதிரான போட்டி அரசியலை முன்னெடுத்து வருகிறது. இதற்காக அந்நாடுகளை சீனா தனது கடன் வலையில் சிக்க வைக்க முயற்சிக்கிறது. இந்நிலையில் சீனாவுக்கு தென்சீன கடல் பகுதிகளிலும் இந்தோ பசிபிக் பகுதியிலும் அதே பாணியில் பாடம் கற்பிக்க இந்தியா பிலிப்பைன்ஸ் உடனான உறவை வலுப்படுத்தி வருகிறது. இந்த உறவு இந்தோ பசிபிக் மற்றும் தென்சீன கடல் பிரச்சினைகளிலும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இந்திய பிலிப்பைன்ஸ் உறவுகளின் ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் புரிந்து கொள்வது அவசியமாகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் QIP என்கிற விரைவு அமலாக்க திட்டத்தை செயல்படுத்துவதற்கான இந்திய மானிய உதவி தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் உள்துறை செயலர் பெஞ்சமின் சி அபாலோஸ் மற்றும் பிலிப்பைன்ஸிற்கான இந்திய தூதர் ஷம்பு எஸ் குமரன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஷம்பு எஸ் குமார் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளில் ஒரு முக்கிய மைல்கல் என்று விவரித்தார். ஏனெனில் இது இந்திய பசிபிக் பிராந்திய உறுப்பினர்களை மையமாக கொண்ட கூட்டாண்மையின் தொடக்கத்தை குறிக்கும் என்று தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் இந்திய மானிய உதவிகளை பயன்படுத்தி பிலிப்பைன்ஸின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான சிறிய திட்டங்களை செயல்படுத்த ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. சமூக உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் மேம்படுத்துதல், அத்துடன் இயல்பான அடிப்படை உள்கட்டமைப்பு உருவாக்குவது இதில் அடங்கும். பிலிப்பைன்ஸ் முழுவதிலும் உள்ள பல்வேறு மாகாணங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள உள்ளூர் சமூக மக்களுக்கு விரைவான மற்றும் நேர்மறையான தாக்கத்தை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும். தோராயமாக ஒவ்வொரு திட்டமும் 50,000 அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ளவை என்றும், இதுபோல பல திட்டங்களை செயல்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்றும் கூறப்படுகிறது. இவற்றை செயல்படுத்த இருநாட்டு அதிகாரிகளை கொண்ட கூட்டு திட்ட தேர்வுக்குழு அமைக்கப்படும். திட்ட விண்ணப்பங்களை பெறுதல், அளவுகோல்களை நிறுவுதல், திட்ட முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்தல், மானியங்களை வழங்குதல் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதை மேற்பார்வை செய்தல் ஆகியவை இந்த குழுவின் கடமைகளாகும். இப்போது இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் அண்டை நாடுகளில் சீனா செய்யும் அரசியலைப் போல தென்சீன கடலிலும் இந்தியா செய்வதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் சீனா தீங்கான ஒரு நோக்கத்துடன் கடன் பொறி முறைகளை பயன்படுத்தி உதவி என்ற பெயரில் ஆக்கிரமிக்க முயல்கிறது. உதவி பெறும் நாட்டின் பொருளாதாரத்தை பலவீனமாக்குகிறது. மேலும் அந்நாடுகளின் துறைமுகங்களையும் நிலத்தையும் குத்தகைக்கு விடுகிறது. ஆனால் இந்தியாவின் திட்டங்கள் உண்மையில் ஒரு சட்ட கட்டமைப்பை வழங்கும் அதே வேளையில் இந்தியாவின் விரிவான மற்றும் மாறுபட்ட வளர்ச்சி நிபுணத்துவத்தை பிலிப்பைன்ஸுடன் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. மேலும் விரைவு அமலாக்க திட்டங்களின் தேர்வு பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே இருக்கும். எனவே இந்தியாவின் கொள்கை சீனாவை போன்ற கடன் பொறி அல்ல, மாறாக இது ஒரு உதவும் கரமாகும். தென்சீன கடற்பகுதியில் உள்ள நாடுகளில் இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் வரலாற்று ரீதியாக வலுவான உறவுகளை பகிர்ந்து கொண்ட இரு நாடுகளாகும். இரு நாடுகளும் APEC எனப்படும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பில் ஏற்கனவே உறுப்பினர்களாக உள்ளன. இதன் மூலம் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உட்பட பல முனைகளில் ஒத்துழைத்துள்ளன. சமீபத்திய ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு வலுவாக வளர்ந்துள்ளது. இரு நாடுகளும் உறவுகளை ஆழப்படுத்துவதன் மூலோபாய முக்கியத்துவத்தை ஒன்றுக்கொன்று அங்கீகரித்துள்ளன. இரு நாடுகளும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையை காப்பதில் ஒத்த கருத்தாக உள்ளன. அதே சமயம் ஒன்றுக்கொன்று தங்கள் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை காப்பதிலும் உறுதி கொண்டுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. சென்ற 2006 பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இதில் அடங்கும். இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்புக்கான கட்டமைப்பை ஏற்கனவே நிறுவியது. மேலும் சென்ற 2019 இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2.7 பில்லியன் டாலர்களை எட்டியது. பிலிப்பைன்ஸில் இந்தியா மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒன்றாகும். இந்திய நிறுவனங்கள் மருந்துகள், IT மற்றும் BPO போன்ற துறைகளில் தொடர்ந்து முதலீடு செய்கின்றன. 2018 பிலிப்பைன்ஸ் ஆசியான் பிராந்தியத்திலிருந்து இந்தியாவுக்கு அதிக சுற்றுலா பயணிகளின் ஆதாரமாக மாறியது. மேலும் பிலிப்பைன்ஸுக்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தென்சீன கடல் குறித்து இந்தியாவுக்கு தெளிவான யோசனை உள்ளது. இது பிராந்தியத்தில் சுதந்திரமான தடையற்ற வர்த்தக ஓட்டத்தை பராமரிக்க விரும்புகிறது. இதற்காக பிராந்தியத்தில் சீன செல்வாக்கை கட்டுப்படுத்தும் ஒரு முன் நிபந்தனையை கொண்டுள்ளது. இது இந்தோ பசிபிக் பகுதியில் மட்டுமல்ல இந்திய பெருங்கடலிலும் அமைதிக்கான தேவையாகும். இந்நிலையில் லாவோஸ் மற்றும் கம்போடியா போல பிலிப்பைன்ஸும் சீனாவின் பிடியில் விழும் நிலையில் இருந்தது.
ஆனால் பிலிப்பைன்ஸ் சீனாவின் பிடியில் விழுவதை இந்தியா விரும்பவில்லை. தனது முந்தைய நல்லுறவுகள் மூலம் பிலிப்பைன்ஸை தன்பால் ஈர்த்தும் அதனுடன் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உறவை புதுப்பித்து வருகிறது. அதனுடன் இந்தியா பிராந்தியத்தில் தனது வரம்பை அதிகரிக்க விரும்புகிறது. இதனால் ஒருபுறம் சீனாவின் இந்தியாவுக்கு எதிரான தீய முயற்சிகளுக்கு எதிராக ஒரு தடையாக செயல்பட முடியும். மறுபுறம் இந்திய நிறுவனங்கள் தென்சீன கடல் பிராந்தியத்தில் விரிவடைவதற்கான வர்த்தகத்தையும் வாய்ப்புகளையும் அதிகரிக்க முடியும். இந்தியா போன்ற நாடுகள் உலக வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைதியான மண்டலமாக இந்தோ பசிபிக் மற்றும் தென்சீன கடற்பகுதிகளை மாற்ற விரும்புகின்றன. பிம்ஸ்டெக்கின் கட்டமைப்பின் கீழ் இந்தியா மியான்மர் மற்றும் தாய்லாந்தையும் தன்பக்கம் ஈர்த்து வருகிறது. இதேபோல தென்சீன கடலின் அருகில் உள்ள ஜப்பானும் இந்தியாவுடன் பல காரணங்களுக்காக கைகோர்த்து வருகிறது. இப்போது இந்தியா பிலிப்பைன்ஸுடனான அதன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இந்தியாவின் தென்சீன கடல் மூலோபாயத்தின் மையத்தில் பிலிப்பைன்ஸ் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.